இந்து மக்கள் இயக்கம் நிறுவன தலைவர் சரஸ்வதி. வணக்கம். கோவையில் வருகின்ற 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் 25 இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற வகையில் கோவை காந்தி பார்க் முருகன் கோவில் பகுதியில் இருந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் வரை பாத யாத்திரை நடைபயணம் மேற்கொண்டுள்ளார் இந்து மக்கள் இயக்கம் நிறுவனர் சரஸ்வதி. இந்த பாத யாத்திரையை முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து தொடங்கினார். இந்த பாத யாத்திரையை இந்து மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு தொடங்குவதாக தெரிவித்தார்.